வணக்கம் மாணவர்களே, இப்போ நம்ம 10ஆம் வகுப்பு அறிவியல் பாடம் அலகு 2 ஒளியியல் பாடத்துக்கான புக் கான்செப்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு 1 மினிட் பாருங்கள், சரியான விடையை தேர்ந்தெடு. ABCD என்ற 4 பொருள்களின் ஒளிவிலகல் எண்கள் முறையே 1.31, 1.43, 1.33, 2.4 எனில் இவற்றின் ஒளியின் திசை வேகம் பெருமாக உள்ள பொருள் எது? ஆன்சர் ஏ. 2வது, பொருளின் அளவுக்கு சமமான தலைகீழான மெய்பிம்பம் கிடைக்க பொருள் வைக்கப்பட வேண்டிய தொலைவு. ஆன்சர் 2F. அடுத்து 3வது, மின்விளக்கு 1 குவிலென்சின் 1 வழியை கொடுத்துருக்காங்களே, அதுக்கான ஆன்சர் வந்து இணைக்கற்றைகளை உருவாக்கும். அடுத்து 4வது பாருங்கள், குவிலென்சின் உருப்பெருக்கமானது எப்போதும் டேஷ் மதிப்புடையது. ஆன்சர் நேர்குறி அல்லது எதிர்குறி. அடுத்து 5வது, ஒரு குவிலென்ஸ் ஆனது மிக சிறிய மெய்பிம்பத்தை முதன்மை குவியத்தில் உருவாக்கினால் பொருள் வைக்கப்பட்ட இடம் வந்து ஈரில்லா தொலைவு. அடுத்து 6வது, ஒரு லென்ஸின் திறன் 4D எனில் அதன் குவிய தொலைவு. ஆன்சர் -0.25 மீட்டர். அடுத்து 7வது, கிட்ட பார்வை குறைபாடு உள்ள கண்ணில் பொருளின் பிம்பமானது டேஷ் தோற்றுவிக்கப்படுகிறது. ஆன்சர் வந்து விழித்திரைக்கு முன்பாக. அடுத்து 8வது, விழி ஏற்பமைவு திறன் குறைபாட்டை சரி செய்ய உதவுவது. ஆன்சர் வந்து இரு குவிய லென்ஸு. அடுத்து 9வது, சொல் அகராதியில் உள்ள சிறிய எழுத்துக்களை படிப்பதற்கு உகந்த லென்ஸு எது? ஆன்சர் வந்து 5 சென்டிமீட்டர் குவிய தூரம் கொண்ட குவி லென்ஸு. அடுத்து 10வது, ஒரு முப்பகட்டகத்தின் வழியே செல்லும் நீலம் பச்சை மற்றும் சிவப்பு நிறங்களின் அலைநீளங்கள் VBVGVR எனில் பின்வருவற்றில் S சமன்பாடு சரியானது. ஆன்சர் வந்து E ஆப்ஷன், குறிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு, கோயிட்டிடங்களின் நிரப்பு ஒளிக்கதிரின் பாதை டேஷ் என்று அழைக்கப்படுகிறது. ஆன்சர் ஒளிக்கதிர். ஒரு ஒளிப்புகும் ஊடகத்தின் ஒளிவிலகல் எண் எப்போதும் 1 விட டேஷ். ஆன்சர் அதிகம். அடுத்து 3வது, படுகின்ற ஒளிக்கற்றையின் ஆற்றலும் சிதறடைந்த கற்றையின் ஆற்றலும் சமமாக இருந்தால் அது டேஷ் சிதறல் எனப்படும். ஆன்சர் மீச்சி. அடுத்து 4வது, ராலே சிதறல் விதிப்படி சிதறல் அளவானது படுகின்ற ஒளிக்கதிரின் டேஷின் 4 மடிக்கு எதிர்த்தகவில் இருக்கும். ஆன்சர் அலைநீளத்தின். அடுத்து 5வது, டேஷ் கண்ணுக்குள் நுழையும் ஒளியின் அளவை கட்டுப்படுத்துகிறது. ஆன்சர் ஐரிஸ். அடுத்து சரியா தவறா, முதல் க்வெஸ்சன், அடர்வு மிகு ஊடகத்தில் ஒளியின் திசை வேகமானது அடர்வு குறை ஊடகத்தில் இருப்பதை விட அதிகமாக இருக்கும். ஆன்சர் தவறு. அந்த அதிகமாக ஒன்று இருக்குல்ல, அதை அடிச்சுட்டு குறைவாகனு போட்டுக்கோங்க. அடுத்து 2வது, லென்ஸின் திறனானது லென்ஸின் குவிய தொலைவே சார்ந்தது. ஆன்சர் சரி. அடுத்து 3வது, விழி லென்ஸின் குவிக்கும் திறன் அதிகரிப்பதால் தூர பார்வை ஏற்படுகிறது. ஆன்சர் வந்து தவறு. அந்த அதிகரிப்பதால் இருக்குல்ல, அதை அடிச்சுட்டு குறைவதால் போட்டுக்கோங்க. அடுத்து 4வது, குவி லென்ஸானது எப்போதும் சிறிய மாய பிம்பத்தையே உருவாக்கும். ஆன்சர் வந்து தவறு. அதில் குவி லென்ஸுன்னு இருக்கலாம், அதை அடிச்சுட்டு குழி லென்ஸுன்னு போட்டுக்கோங்க. அடுத்து வந்து பொறுத்துக, ஃபஸ்ட்டு ரெட்டினா, ரெட்டினாக்கு ஆன்சர் விழித்திரை. அடுத்து 2வது, கண் பாவை, இதற்கான ஆன்சர் கண்ணில் ஒளிக்கதிர் செல்லும் பாதை. அடுத்து 3வது, சிலியரி தசைகள், இதற்கான ஆன்சர் விழி ஏற்பமைவு திறன். அடுத்து 4வது, கிட்ட பார்வை, அதற்கான ஆன்சர் சேமை புள்ளி விழியை நோக்கி நகர்தல். அடுத்து 5வது, தூர பார்வை, இதற்கான ஆன்சர் வந்து அண்மை புள்ளி விழியை விட்டு விலகி செல்லுதல். அடுத்து நமக்கு வந்து ஒரு சில கூற்றுலாம் கொடுத்துருக்காங்க, அதில் முதல் கூற்று கொடுத்துருக்காங்களே அதற்கான ஆன்சர் வந்து ஆ. அடுத்து 2வது கூற்று கொடுத்துருக்காங்களே அதற்கான ஆன்சர் வந்து ஆவண்ணா.